கண்டிப்பாக இந்த படத்தை ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணியே ஆகணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஎஃப்எஸ் வித் மோகி. இன்றைக்கி நாம் ஒரு மலையாளம் சர்வைவல் ட்ராமா மூவியாக ரிலீஸ் ஆகியிருக்க ஆடுஜீவிதம். இந்த படம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு கொண்ட படம். முக்கியமாக இந்த படத்தினுடைய டைரக்டரோட ஸ்பீச்சும் சரி, பிருத்விராஜ் ஸ்பீச்சும் சரி, இந்த படத்தை எப்படியாச்சும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கொண்டு வந்தது. அதுக்கான காரணம், இந்த படம் எடுக்கப்பட்ட விதத்தில் நிறைய விஷயங்கள் அது படம் பார்க்கும்போது தான் நம்மளால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுன்னு தான் சொல்லியானும். எஸ், ஆடுஜீவிதம் தமிழையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிளெஸ்ஸி அப்படின்ற ஒரு டைரக்டர். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான டைரக்டர். அண்ட் பிருத்விராஜ் அவர்களும் அமலா படம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படமானது பல லாங்குவேஜிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, தமிழில் முக்கியமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய ஷோ பார்த்தாச்சு. இந்த படம் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது அப்படின்றத என்னால் சொல்ல வார்த்தைகள் இல்லை, ஆனால் சொல்லணும், ஏன்னா இது ஒரு ரிவ்யூ. ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறீங்க. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஆடுஜீவிதம் இந்த படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நஜீப் முகமதாக வளம் வர்றாரு பிருத்விராஜ் அவர்கள். நம்ம தன்னுடைய குடும்ப சூழ்நிலையினால சவுதி அரேபியாவில் இருக்கிற பாலைவனத்தில் அவர் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்கள், அங்கேருந்து எப்படி சர்வைவ் ஆனார் அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை. சிம்பிளாக நான் ஆன்லைனில் சொல்லிட்டு போயிடுவேன், ஆனால் அது மட்டும் இல்லை, படம் அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அப்படி ஒரு விஷயங்கள் இந்த படம் ஃபுல்லாக அடங்கியிருக்கு. எஸ்பெஷலி இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக சொல்லணும்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி. நஜீப் முகமது அப்படின்றவர் 1990s இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை ஈடுபட்டார், பிரச்சனையில் உள்ளானார். ஸோ அவர் எப்படி சர்வே வெளியே வந்தார் தான் இந்த படத்தினுடைய கதையை. அது மட்டும் இல்லாமல் காட் டேஸ் அப்படின்ற ஒரு நூலையும் தழுவி எடுக்கப்பட்ட படம் இது. ஸோ இந்த படம் ஒரு வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும், அதை நான் டீட்டெயில் ரிவ்யூவில் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப சவுண்ட்ஸ் கூட்டான அந்த படம் ஃபுல்லாகவே. இது நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, எங்கேருந்து எந்த சவுண்டு வருது, எங்கேருந்து மணல் காற்று வீசுது, எங்கேருந்து சூறாவளி வருது, எந்த இதுலேருந்து தண்ணி சொட்டுது, எந்த இடத்துலேருந்து இந்த மினிமிஸ்டான இந்த சவுண்டு வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. லெவலுக்கு ரசூல் குடியாவுடைய சவுண்டு இன்ஜினியர் படம் ஃபுல்லாகவே தெரிக்க விட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ நுணுக்கமாக இருக்கு அவருடைய ஒர்க் இந்த படம் ஃபுல்லாகவே. அண்ட் சினிமோட்டோகிராஃபி இந்த படத்தில் வந்து அந்த ஆட்டு கண் வழியாக அந்த முகத்தை காட்டுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன டீட்டெயில் இருக்கும், அந்த மணல் சூறாவளி வரதா இருக்கட்டும், அது மாதிரி அந்த ஆடுங்களை காட்டுறதா இருக்கட்டும், முக்கியமாக நம்ம ஏசி ஹாலில், அதாவது ஏசி சினிமா தேட்டரில் தான் உட்காந்துருப்போம், ஆனால் நம்மளுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்தளவுக்கு இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி அப்படி காட்டியிருப்பாங்க. அந்த வெயிலோட உச்சம் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை காட்டும்போது நம்மளுக்கு தெரியும், ஐயோ என்ன வேர்க்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி அமைஞ்சிருக்கு. அதை பாராட்டியே ஆகணும். இந்த படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப், ஓ மை பிளெஸ்ஸி, எஸ் அவருக்கு ஒரு செலிட் கொடுத்தே ஆகணும். அவருடைய 16 வருஷ கனவு நினைவு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக, அவ்வளோ கிறிஸ்பாக, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, அட் சேம் டைம் அவ்வளோ கஷ்டத்தையும் ஸ்க்ரீன் ப்ளே வடிவில் காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ மெனகலை கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளேயில். இந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் படம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு உலக சினிமா படம் பார்க்குற லெவலுக்கு ஃபீல் கொடுத்தது இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் வழியாக பார்க்கும்போது அந்த மெனக்கடல், அந்த கஷ்டம், அந்த துயரம், அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ எல்லாத்தையும் இந்த படம் மூலயமா நம்மளால் உணர முடியாது. அவருடைய ஃபீலிங்ஸ் ஆஃப் அந்த ஃபீலிங்ஸை ஃபுல்லாகவே அந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நாம் பேசக்கூடாது, படம் தான் பேசணும். எஸ், அந்த படம் பேசுகிற அளவுக்கு இவருடைய உழைப்பு இந்த படத்தில் இருக்குது. மிக முக்கியமாக ஒருத்தரை பாராட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மானுடைய பின்னணி இசை. நம்ம பார்த்துருப்போம் மரியான படத்தில் எப்படிப்பட்ட பின்னணி இசை கொடுத்துருப்பாங்க. லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா மரியானம் இதே மாதிரியான ஒரு சர்வைவல் ட்ராமா தான், பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சர்வைவல் ட்ராமா கூட சொல்லலாம். ஆனால் இந்த எக்ஸ்ட்ராடனரியான சர்வைவல் ட்ராமாவை கேரி அவுட் பண்ணுறது ஏஆர் ரஹ்மானோட பின்னணி இசை ஒரு மெயின் அங்கம்னு சொல்லலாம். மேபி இந்த படம் ஒருவேளை ஆஸ்கருக்கு நாமினேட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மானும் இந்த படத்துக்குள்ளே உள்ளே வருவார். அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே மிரட்டி விட்டுருக்காரு, நிறைய ஃபீல் பண்ண வச்சுருக்காரு, நிறைய சீன்களை அழுவ வைப்பார், நிறைய சீன்களை வந்து அப்படியே லைவ்லியாக போகும் படம் ஃபுல்லாகவே. அது ஃபுல்லாகவே அந்த எமோஷன் கேரி அவுட் பண்ணி ஏஆர் ரஹ்மான் அந்த பாடல்கள் பிளேஸ்மெண்ட் பண்ண விதமும், அந்த பின்னணி இசையும் பிளேஸ்மெண்ட் பண்ண விதமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாறி அப்படியே நம்ம மெய் மறந்து படத்துக்குள்ளே போயிடும். என்ன தெரிஞ்சு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஏஆர் ரஹ்மானோட ஃபுல்ஃபில்லான ஒரு படமாக நான் இந்த படத்தை பார்க்குறேன் தான் சொல்லி ஆகணும். காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பிருத்விராஜ் இவர் தான் இந்த படத்தினுடைய ஒரு பில்லர்னு சொல்லலாம். இவருடைய கனவு நினைவான படம் கூட சொல்லலாம் இந்த கெரியர் பெஸ்ட் படம் பிருத்விராஜுக்கு. இது வரைக்கும் நான் பார்த்த பிருத்விராஜ் படங்கள்லேருந்து ஒரு மாறுபட்டான ஒரு கோணம், முக்கியமாக அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நார்மலான மனுஷனாக இருப்பார் அந்த லுக்கும் சரி, அப்புறம் உள்ளே போகிறது, அதாவது அந்த பாலைவனத்துக்கிட்ட ரீச் ஆகும்போது அந்த ஒரு லுக்கும் சரி, அதுக்கப்புறம் பாலைவனம் மனுஷனாகவே மாறினதுக்கப்புறம் அப்படி ஒரு லுக்கும் சரி, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி மெனக்கடல் நம்ம
விக்ரம்கிட்டையும் கமல்ஹாசன் கிட்டையும் பார்க்க முடியும். அதுக்கடுத்து நான் இவர்கிட்ட பார்த்துருக்கேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துரு படம் ஃபுல்லாகவே. நல்லா மெனக்கெட்டிருக்காரு, நல்லா உழைப்பு போட்டிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. முக்கியமாக கண்டிப்பாக இவருடைய நடிப்புக்குன்னு நல்ல அவார்டுகள் கொட்டி தீர்க்கும், விருதுகளை அதிகமாக வாங்கி தீர்க்குன்னு தான் சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு இது வரைக்கும் அவருடைய நடிப்பு வந்து கொஞ்சம் வேரியண்டான ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். என்ன அவருடைய விஷயம்னா, அந்த இடத்துல போயிட்டு அவர் தன்னுடைய முகத்தை பார்க்குற அந்த சின்ன சீன் தான் இது, நீங்கள் எல்லார் சீலையும் பார்த்துருப்பீங்க. அது ஒரு டீட்டெயிலாக காட்டும் அந்த படம் ஃபுல்லாகவே. அது காட்டும்போது அவருடைய அந்த முக பாவனையில் வந்து கதையை சொல்லியிருப்பார், இதுதான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் அவர் பண்ணுற எக்ஸ்பிரஷன், டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் தன்னுடைய ஆனந்தத்தை காட்டுறது, தன்னுடைய மகிழ்ச்சியை கண்கலங்கி காட்டுறது, அதெல்லாம் வந்து உமை காட் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் மனுஷன். ஸோ பிரித்விராஜை பற்றி பேசிகிட்டே போகலாம். அப்புறம் அமலா பாலாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ரெண்டு மூணு சப்போர்ட்டிங், அப்புறம் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் ஒருத்தர் ஒரு கலீம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வருவார், அவரும் சரி. இந்த படம் ஃபுல்லாகவே த்ரூ அவுட் படங்களே நல்லாவே நடிச்சிருக்காங்க. எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான அங்கமாக செய்கிறார். ஆனால் படத்தை ஃபுல்லாகவே ரன் பண்ணுறது பிரித்விராஜ் மட்டும்தான். நீங்கள் பிரித்விராஜ் மட்டும்தான் ரொம்ப நேரம் படம் பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு படத்தை உட்கார வைக்கிற காரணமே பிரித்விராஜோடைய நடிப்பு மட்டும்தான் சொல்லி ஆகணும். அண்ட் டெக்னிக்கல் சைடு எல்லாமே இந்த படத்தை அப்படியே உட்கார வச்சிருக்கு. நம்ம வாயை புழக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது படம் ஃபுல்லாகவே. அது நீங்கள் படம் பார்க்கும்போது ஒருத்தர் ஒவ்வொரு மைக்ரேட் ஆகி போகிற மனுஷனுடைய கஷ்டத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய மெயின் அங்கம். ஸோ நிறைய பேர் நம்மளுடைய மக்களை மைக்ரேட் பண்ணி அமைச்சிருப்போம், அதாவது நம்ம சூழ்நிலைனால அமைச்சிருப்போம். அவங்களோட படுற கஷ்டத்தை இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளால் அழுது தீர்க்க முடியாது. அந்த அளவுக்கு படம் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷன்ஸ் நம்மளுக்கு கேரி அவுட் ஆகும். இந்த படத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் ஒரு ஸ்லோ பேஸ். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மஞ்சள் பாய்ஸ் மாதிரியோ இல்லை மற்ற சர்வைல் ஃபாஸ்ட்டான நீங்கள் சர்வைல் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. இது கொஞ்சம் ஸ்லோ பேஸான படம். முக்கியமாக நான் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து கிரெடிட்ஸ் கொடுத்த விதம், கிரெடிட்ஸ் போவோம், அது ஒரு பத்து நிமிஷத்துக்கு போவோம் கிரெடிட்ஸ்க்கு. கிரெடிட்ஸ் எல்லாருக்குமே, ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஏன்னா நான் அந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ பார்த்தேன், அதாவது கொரோனா டைமில் அவங்க இருந்த விஷயத்தை பார்த்தேன். ஒரு 17 நிமிஷம் அந்த வீடியோ அதை பார்த்தேன். எஸ் கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தாலும் அதை நம்ம பாராட்டுக்குரிய விஷயம். ஸோ கிரெடிட்டே ஒரு 10 நிமிஷம், படம் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட போகுது. 2.5 மணி நேரம் நிறைய இடங்களில், சின்ன சின்ன இடங்களில், முக்கியமாக செகண்ட் ஹாஃப் கிட்ட லேக் ஆகும். அண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட்டாகவே போயிடுது. அதாவது கதையோட அங்கம், எங்கேருந்து போயிடுறாங்க, எங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறார் அப்படின்ற விஷயம் எல்லாமே டீட்டெயில் காமிச்சிருப்பாங்க. ஒரு சில இடங்களில் ஸ்லோவாகவும் இருக்கும், ஒரு சில இடங்களில் லேகும் ஆகும். அதான் இந்த படத்தினுடைய பிரச்சனை. பட் இந்த படத்தினுடைய ஒன்றி வாழ்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த டேரக்ஷனும் போது, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே அமைது. அதனால் பெருசாக இது ஒன்றும் பெருசாக அப்ஜெக்டாக எனக்கு தெரியல, அப்ஜெக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் மேபி ஒரு சில பார்வையாளருக்கு இது ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மலையாள மூவியில் இந்த படமும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட். கண்டிப்பாக இந்த படம் நிறைய விருதுகளையும் நிறைய அங்கீகாரமும் கொண்டு நிற்கும். பல பிளெஸ்ஸியோட அவருடைய கனவு நினைவாக்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லி ஆகலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5/4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சிங்க நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. அண்ட் ஸ்டே வித் மீ FDFS வித் மோகி.